या सृष्टि सृष्टुराद्या वहति विद्युतम या हवि या च होत्री ये द्वे कालम विदत्त श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या माहु सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिन प्राणवंत प्रत्यक्षाभि प्रपन्न स्तनुभिरवतु वह ताभि अष्टाभि ईष्टः. சோ நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து நம்ம நாலாவது அங்கத்துல இருக்கோம். இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம் இல்லையா? பாதும் ந பிரதமம் விவசியதி ஜலம் யுஷ்மாசு அபீதேஷுவா ந ஆதத்தே பிரியமண்டனாபி பவதாம் ஸ்னேஹேன யா பல்லவம் ஆத்யே வஹ குசும பிரசூதி சமயே யஸ்யாஹ பவத்யுத்ஸவஹ சாயம் யாதி சகுந்தலா பதிக்ரஹம் சர்வைஹி அனுஜ்ஞாயதாம். சோ அப்படின்னு கண்வ மகரிஷி வந்து அந்த விருட்சங்கள் கிட்டலாம் அச்சேதனமா இருக்கிற விருட்சங்கள் கிட்டலாம் வந்து கேக்குறார் இந்த மாதிரி அவ வந்து எப்படிப்பட்ட சகுந்தலா அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து ஜலத்தை விடாம தா ஜலம் குடிக்க மாட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து பிரியமண்டனம் மண்டனம்ங்கிறது அலங்காரம் அது போட்டுக்க ஆசை இருந்த பொழுதிலும் கூட உங்க பல்லவங்களை வந்து நுணா கிள்ளி எரிய மாட்டா எரிக்கா நுணாத்தி அவ வந்து கிள்ள மாட்டா. உங்களுக்கு வந்து அந்த பிரதம குசும பிரசூதி சமய அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பூ பூக்கிற சமயத்துல ஒரு உற்சவம் போல அதை கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட சா ஈயம் சகுந்தலா பதிகிரகம் யாதி பதியினுடைய வீட்டுக்கு போப்பறா சர்வைஹி அனுஜ்ஞாயதாம் எல்லாராலையும் அனுமதிக்கப்படுபவளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கண்வர். இப்போ மேல வந்து கோகில ருதம் சூச்சயித்வா படிக்கிறளா? கோகிலாரவம் சூச்சயித்வா அனுமத கமனா சகுந்தலா தருபிஹி இயம் வனவாச பந்துபிஹி பரபிருத விருதம் கலம் யதா பிரதிவச்சனீ கிருதம் ஏபிஹி ஈதிருஷம். சோ வந்து இந்த மாதிரி சர்வைஹி சாயம் சகுந்தலா பதிகிரகம் யாதி சர்வைஹி அனுஜ்ஞாயதாம் எல்லாராலையும் இப்படிப்பட்ட சகுந்தலாவானவள் அனுமதிக்கப்படட்டும் பதிகிரகம் வீட்டுக்கு போற அவ வந்து உங்களால அனுமதிக்கப்படட்டும்னு விருட்சங்களை பார்த்து சொல்றார். சொன்ன உடனேயே கோகிலாரவம் சூச்சயித்துவா அந்த குயிலினுடைய ரவம்னா சப்தம் அந்த சவுண்ட வந்து கேட்டுட்டு என்ன அப்படின்னா இங்க ஆஹான்னு ஒரு பதம் இருக்கு நமக்கு இந்த புக்ல இல்ல. அனுமத கமனா சகுந்தலா அதாவது இந்த விருட்சங்களை பார்த்து கேக்குறார் நீ வந்து அனுமதி கொடு அப்படின்னுட்டு அதுக்கு வந்து பிரதிவச்சன ரூபமாக யாரு பதில் சொல்றா அப்படின்னா அங்க இருக்கிற கோகிலங்கள். கோகிலங்கள் வந்து சப்தம் கூஜந்தி கோகிலாகா கூஜந்தி அந்த கூஜன சப்தம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இவளை வந்து வழி அனுப்புற மாதிரி இருக்கான். அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அனுமத கமனா சகுந்தலா தருபிகி இயம் வனவாச பந்துபிகி. சோ இயம் சகுந்தலா இந்த சகுந்தலாவானவள் வனவாச பந்துபிகி தருபிகி வனவாசத்துல அதுக்கு பந்துவாக இருக்கின்ற இந்த தருக்களை மரங்களினால் அனுமத கமனா அனுமதிக்கப்பட்ட நீ போயிட்டு வா அப்படின்னு ஒரு ஒரு அதாவது அனுஜ்ஞாயதாம் அந்த பதிகிரகம் சாரி. சோ வந்து இந்த மாதிரி அனுமதி அனுமாய ஆக அனுமதா இது கமன அனுமதம். சோ வந்து இந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து அனுமதியானது இந்த வனவாச பந்துபிகி தருபிகி இவைகளினால் எது மூலமாக கிடைச்சது அப்படின்னா யதா ஏபிகி ஈதிருஷம் கலம் பரபுருத விருதம் பிரதிவச்சனீகிருத்தம். சோ வந்தா என்ன அப்படின்னா யதா எஸ்மாத்து ஏபிகி இந்த தபோவன விருட்சைகி ஈதிருஷம் இப்படியான கலம் கலம்னா மதுரமான அந்த ரவம் எதனுடைய ரவம் அப்படின்னா பரபிருதானாம் விருதம் பரபிருதங்கள் அப்படின்னா கோகிலங்கள் அந்த கோகிலங்களினுடைய விருதம் அப்படின்னா மஞ்சு கூஜிதம் ரொம்ப அழகான சப்தத்தை செய்ய சப்தங்களினால் பிரதிவச்சனீகிருத்தம் அப்படின்னா பிரதி உத்தரவது உபன்யஸ்தம் இந்த மாதிரி அவ போறா அவளுக்கு வந்து நீங்க வழி அனுப்புங்கன்னு கண்வர் கேட்டதுக்கு விருட்சங்களுக்கு விருட்சங்கள் ரூபமாக எது பிரதிவச்சனத்தை கொடுத்தது அப்படின்னா அங்க இருக்கிற கோகில கோகில ரவங்கள கோகில கோகிலங்களினுடைய ரவம் அந்த சப்தமானது விருட்சங்கள் வந்து பிரதிவச்சனம் பதில் கொடுத்தது போல இருந்தது. புரியுதா? பரபிருத்தம் அப்படின்னாலே அவங்களுக்கு என்னன்னா கோகிலங்கள் அந்த கோகிலங்கள் என்ன பண்ணும்னா முட்டையை போய் காக்காவினுடைய இதுல போட்டுரும். சோ பறைகி மத்த நாள் மத்தவாளால வளர்க்கப்பட்டது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதுக்கு நீங்க சாமியம் வந்து சகுந்தலையோட சொல்லலாம் அவளும் வந்து பரபிருதா தானே. ஆமா வணக்கல இங்க எந்த கமெண்டேட்டரும் எழுதல.
அவ அதுக்காகவே இங்க பரபிரதாத்தனுடைய சப்தம்னு கோகிலத்தனுடைய துவனிங்கிறது ரொம்ப இனிமையானது. காக்கா சத்தம் போட்டதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, கோகில ரவம் தானே சொல்ல முடியும். அது ஒண்ணு. அதனாலயே பரபிரத அதுல வந்து கோகிலம்னு போடாம பரபிரதம் போட்ட விஷயம் வந்து எதனால அப்படின்னா, இந்த சகுந்தலைக்கு சமமாக இருக்கா அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கமெண்டேட்டர் கூட அது போடல, அது ஏன் தெரியல. சகுந்தலா பரபிரத பதாபியாம் தயோகோ சாமியம் தௌச்சித்யம் தர்ஷிதம் போட்டிருக்கார். பட் பரபிரதம்ங்கிறதுனால இவ்வளவு வந்து உன்னுத்தரால வளர்க்கப்பட்டா கோகில பட்சிகளும் எப்படி எப்படி அப்படின்னா எப்பவுமே வந்து உன்னுத்தரால வளர்க்கப்பட்டதாக இருக்கு. யா சோ பிரதி வச்சனீ கிருதம்னாலே பிரதி உத்தரவத்து உபன்யஸ்தம் ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏவம் விதம் விருத்தம் என்னன்னா, அனுமத அனுமத கமனா அவளுக்கு வந்து போகிறதுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி இருக்குங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, யாத்ரா காலே கோகில ருதம் சுனிமித்தம் ச. யாத்ரா காலத்துல வந்து குயில் வந்து கூவித்துனா அது நல்ல நிமித்தமா, குட் ஓமன். புரியுறதா? இங்க அலங்காரம் பாத்திரேன்னா அனுமான் அலங்காரம் காதிலிங்கம் அனுமியதே. இந்த கோகில ரவாத்து கிம் அனுமியதே அப்படின்னா, அந்த விருட்சங்கள் வந்து பிரதிவச்சன ரூபேன சகுந்தலாக்கு சகுந்தலாயாக யாத்ரா பிரஸ்தானே அனுமதிகி தத்தம் அந்த இது பரபிரதைகி, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? காவியலிங்க அலங்காரம் அண்ட் அனுமதி அனுமான அலங்காரம். சோ அனுமத கமனா சகுந்தலா தருபிகி இயம் வனவாச பந்துபிகி பரபிரத விருதம் கலம் யதா பிரதிவச்சனீ கிருதம் ஏபிகி ஈதிருஷம். சரியா? அடுத்தது ஆகாஷே ரம்யாந்தரஹ கமலினி ஹரிதைஹி சரோபிஹி சாயாத்ருமைஹி நியமித அர்க்கமயூகதாபைஹி பூயாத் குஷேஷய ரஜோ மிருது ரேணுஹு அஸ்யாஹ சாந்தானுகூல பவனஹ சிவஷ்ச பந்தாஹ. இது இந்த ஸ்லோகத்துக்கு இந்த முன்னாடி ஸ்லோகத்துக்கே இங்க வந்து ராஜாவினுடைய டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆஹா அப்படின்னு போட்டிருக்காரு. நம்ம டெக்ஸ்ட்ல இல்ல. இந்த கோகில ருத்தம் இங்க இருக்கு பாருங்க, கோகில ருத்தம் சூச்சயித்வா ஆஹா இது. அந்த ஆஹாங்கிறது என்ன அப்படின்னா, இவர் இந்த மாதிரி சொன்ன உடனேயே சர்வைகி அனுஜாயதாம் அப்படின்னு சொல்லும் உடனே அந்த கோகிலத்தினுடைய சப்தம் கேட்டது. அதனாலேயே என்ன அப்படின்னா, துவத்துக்க துக்கிதா துக்கமாஸ்தே சா ஜனனி தவ அப்படிங்கிற மாதிரி, இந்த ஆத்ம துக்காதபி முனேகே விரக்ஷாணாம் துக்கசிய அசஹ்யத்துவம் ஆ இது ஸ்மரண தியோதக நிபாதேன பிரதியதே. என்ன அப்படின்னா, தன் பொண்ணு இப்ப தன்னை விட்டுட்டு போறா, இவருக்கு துக்கத்துல இருக்கார். ஆத்ம துக்காதபி தன்னுடைய துக்கத்தை விட அந்த முனிவருக்கு விரக்ஷாணாம் துக்கசிய அசஹ்யத்துவம், விரக்ஷங்களுடைய துக்கம்ங்கிறது தாங்க முடியல, அதனால ஆஹா அப்படின்னு சொல்றார். நம்ம டெக்ஸ்ட்ல அதுல இல்ல. என்ன அப்படின்னா, துவத்துக்க துக்கிதாக தவ ஜனனி சா தவ ஜனனி துக்கமாஸ்தே, உன்னுடைய துக்கத்திலிருந்து ஃபர்தர் துக்கத்துக்கு உட்பட்ட உன்னுடைய ஜனனியானவள் துக்கத்துல இருப்பா. சரிதா? இங்க வந்து அதான் அது சொல்ல மறந்துட்டேன். அதனால அனுமானம் வந்து உங்களுக்கு என்னன்னா, தருஷு பந்துத்வம் விருதே பிரதிவச்சனத்துவம் ச ஆரோப்பியத்தை இது ரூபகம், ரூபக அலங்காரமும் இருக்கு. தருஷு பந்துத்வம் தரு மரங்கள் இடத்துல ஒரு பந்துபாவம்ங்கிறது ஆரோபித்தம். அதே மாதிரி விருதே அந்த குயிலினுடைய கோகிலங்களினுடைய சப்தங்கள்ல பிரதிவச்சனத்துவம்ங்கிறதும் ஆரோபித்தம். இது ரெண்டுமே ரூபகம். முனேகே அச்சேதனானு விரக்ஷானு பிரதி அனுஜ்ஞா பிரார்த்தனம் தேஷு வாத்சல்ய அதிசயேன இவ ஏவ இத்யாஹு. புரியுறதா? சோ அந்த அச்சேதனமான விருட்சங்கள் இடத்துல ஒரு பிரதிஜ்ய அனுஜா பிரார்த்தனம் வந்து எதுக்கு கேக்குறாரு அப்படின்னா, ஒரு வாத்சல்ய பாவாது அவைகள் இடத்துலயும் ஒரு வாத்சல்ய சுவாவத்தோட இருக்காரு. சோ அது அது அந்த ஸ்லோகத்துக்கு. இப்ப வந்து இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, இவ வந்து ஆகாஷே ஆகாஷம் அங்கேருந்து வருது. என்ன அப்படின்னா, அஸ்யாஹா பந்தாஹா ஏவம் பூயாத் இது சம்பந்தம். சரியா? அதாவது ரம்யாந்தரஹ கமலினி ஹரிதைஹி சரோபிஹி சாயாத்ருமைஹி நியமித அர்க்க மயூக தாபைஹி பூயாத் குஷேஷய ரஜோ மிருது ரேணுஹு அஸ்யாஹ சாந்த அனுகூல பவனஶ்ச சிவஶ்ச பந்தாஹ. சோ பந்தாஹ ரம்யாந்தரஹ, பந்தாஹாங்கிறது உங்களுக்கு புல்லிங்கம், பந்தாஹ பந்தானௌ பந்தானஹ. சோ பந்தாஹ ரம்யாந்தரஹ ரொம்ப ரம்யாந்தரஹா அப்படின்னா சாமிங் அட் இன்டர்வெல்ஸ் அர்த்தம்.
அதாவது அந்தரம் அப்படின்னாலே என்னன்னா இதக தபோவனாது ஆரம்பிய பர்த்ரு கிரகம் யாவது மார்க்கமத்தியம்னு அர்த்தம். இங்க தபோவனத்திலேருந்து ஆரம்பிச்சு பர்த்ரு கிரகம் பதியினுடைய வீட்டுக்கு நீ போற வரைக்கும் இருக்கிற மார்க்கம் எல்லாமே ரம்யமாக இருக்கட்டும். ரம்யமாக இருக்கட்டும் அப்படின்னா அழகு மாத்திரம் இல்ல, உனக்கு சௌகரிய பூதமாக இருக்கட்டும்னு அர்த்தம். சோ ரம்யாந்தரக பந்தாகா அசியாகா பந்தாகா பூயாத், இவள் அசியாகா பந்தாகா இவளுடைய அந்த மார்க்கமானது இவ்வாறாக ரம்யாந்தரக பூயாத். என்ன அப்படின்னா கமலினி ஹரிதைஹி சரோபிஹி, என்ன அந்த சரசு, சரசுனா ஓட லேக், அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கமலினி ஹரிதைஹி, கமலங்கள் அப்படின்னா தாமரைகள், கமலினி ஹரிதைஹி அப்படின்னா அந்த கமலங்கள்ல இருக்கிற அந்த பச்சை தண்டோட இருக்கணும், கமலினி பிகி அந்த பத்ம பங்கி பிகி அதனுடைய அந்த பங்கியினால் என்ன அப்படின்னா ஹரிதைஹி சியாமமாக அப்படியே பச்சை இல்லைன்னா வந்து கருப்பாக இருக்கிற சரோபிகி அந்த அப்படிப்பட்ட சரோ சரசினாலும் சரோபிகி அஸ்யாஹா பந்தாஹா ரம்யாந்தரஹ பூயாத் அப்படின்னு சேர்த்துக்கணும் சரியா. அதுக்கப்புறம் சாயா துருமைஹி நியம நியமித அர்க்க மயூக தாபைஹி, சோ சாயா துருமைஹி சாயான நிழல், துருமங்கள்னா விரக்ஷங்கள், சோ சாயா துருமைஹி நிழலை கொடுக்கக்கூடிய விரக்ஷங்களினால் அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா நியமித அர்க்க மயூக தாபைஹி, நியமத்தம் நியமித்தம் அப்படின்னா கட்டுப்பாடுக்கு உட்பட்ட மீடியமாக ஒரு சூடோடு இருக்கின்ற நியமித அர்க்கம்னா சூரியன், மயூகம்னா அதனுடைய கிரணங்கள், அந்த கிரணத்தினால வர தாபம், அந்த தாபைஹி எப்படி இந்த சாயா துருமைஹி சூரியனுடைய தாபம் பயங்கரமா வீசுறது அடிக்கிறது, ஆனா இந்த சாயா இந்த விரக்ஷங்களினுடைய அந்த நிழல்னால அந்த தாபம் ஆத்தப்பம் அந்த தாபம்ங்கிறது நியமிதமாக இருக்கு, அண்டர் கண்ட்ரோலா இருக்குன்னு அர்த்தம். நியமித்தகா அப்படின்னாலும் ஷமிதகா குறைக்கப்பட்டது மீடியமாக இருக்கு சரியா. இன்னொன்னு இந்த ரம்யாந்தரகாக்கு என்ன இன்னொன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா ரம்யாந்தரகா இத்தியனேன சரோ விசேஷனேன ச ததாவித சரோ தர்ஷன குதூகலாது குதூகலாதி குதூகலாதினாபி அத்வ சிரம சைத்தில்யம் பவேத் இது யோசித்தது. அத்வசிரமம் அப்படின்னா அத்வகேதம்னா டிராவல் பண்றதுனுடைய சிரமம் வந்து குறையும் அது ஒண்ணு. சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கமலினி ஹரிதைஹி சரோபிஹி அஸ்யாஹா பந்தாஹா ரம்யாந்தரஹ பூயாத் ஒண்ணு. நெக்ஸ்ட் சாயா துருமைஹி, எப்படிப்பட்ட சாயா துருமைஹி அப்படின்னா நியமித அர்க்க மயூக தாபைஹி சாயா துருமைஹி அஸ்யாஹா பந்தாஹா ரம்யாந்தரஹ பூயாத். மூணாவது என்ன அப்படின்னா குஷேஷய ரஜோ மிருது ரேணுஹு. சோ வந்து என்ன அப்படின்னா குஷேஷயம் அப்படின்னாலே உங்களுக்கு குஷம் அப்படின்னா பல அர்த்தம் இருக்கு, குஷம்னா வந்து ஜலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சரியா. குஷே ஷேதே இதி குஷேஷயா அப்படின்னா ஜலத்துல இருக்கு, குஷம்னா அது உற்பத்தி பார்த்தேன்னா கௌனா பிருத்திவி, பிருத்திவியாகா பூமௌ ஷேதே இதி பூலக்னத்துவாத்து உங்களுக்கு வந்து ஜலத்துக்கு வந்து குஷம்னு பேரு. ஒண்ணு அந்த குஷே சேதே இது குஷேஷயா, அந்த குஷத்துல இருக்கிறதுனால அப்படியே அந்த சப்தமி அப்படின்னு நின்னுடுத்து பாருங்க, ஷய வாச வாசிஷு அகாலாத்து அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால அங்க இருக்கிற அந்த சப்தமியானது குஷேஷயம், குஷே ஷயதி சேதே இது குஷயம்னு வரல குஷேஷயான்னு வந்துடுத்து, அந்த குஷேங்கிறது சப்தமி அது அப்படியே நின்னுடுத்து அலுக் சமாசம். சோ வந்து குஷே ஜல மத்தியே ஜலே சேதே குஷே சேதே எத்தி குஷேஷயா அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம், தாமரையில இருக்கு ஓகேவா. சோ அந்த குஷேஷய ரஜோ மிருது ரேணுகு, அவளுக்கு வந்து அந்த ரேணுகு அப்படிங்கிறது உங்களுக்கு தூசின்னு சொல்லுவா ரேணுனா, இந்த வந்து இந்த இடத்துல வந்து மணல்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற அந்த மணல் வந்து என்ன அப்படின்னா இந்த சாண்ட் வந்து இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் த போலன் டஸ்ட் ஆஃப் லோட்டஸ் அதுதாங்க குஷேஷய ரஜக, ரஜகனா உங்களுக்கு வந்து இது அதனால வர அந்த அந்த ரஜஸ்னால வர மிருது சாஃப்டா இருக்கிற ரேணுகு அந்த மார்க்கத்துல இருக்கிற அந்த மணல் மணல் திட்டு அஸ்யாஹா பூயா அஸ்யாஹா பந்தாஹா குஷேஷய ரஜோ மிருது ரேணுகு ரேணுகு பூயாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சாந்த அனுகூல பவனஷ்ட, ரொம்ப அப்படியே
பேய் காத்து அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்காது. சோ வந்து சாந்தமான ரொம்ப அனுகூலம். அகெயின் இந்த அனுகூலம்ங்கிறத எப்படி வந்து போன ஸ்லோகத்துல வந்து அந்த கோகில ரவம் அப்படிங்கறது ஒரு சுனிமித்தமோ இந்த இடத்துல அனுகூலக இத்தியனேன சுபநிமித்தம் ச தர்சிதம். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு கிளம்பும் போது ஒரு நல்ல ஒரு சுபநிமித்தம் இருக்கணுமோ, கிளம்பும் போது வந்து எதிர்க்க யாரும் வரக்கூடாதுன்னு வா, பூனை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு வா, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நிமித்தங்கள். எங்க வாத்தியார் சொல்லுவார், நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அயன்காரன் அந்த அந்த காலத்தெல்லாம் அந்த சலவை தொழிலாளி தானே சொல்லுவா, தோணி தோச்சி கொண்டு வந்து வைப்பானோ, அது கொண்டு வந்து வச்சான் அப்படின்னா அது ஒரு சுபநிமித்தமா. ஆத்துலேருந்து புறப்படும் போது உன்னோட அழுக்கெல்லாம் கழிஞ்சு நல்லது வருதுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா இங்க அனுகூலக அப்படிங்கிறது சுககரக, உங்களுக்கு வந்து கமன அனுசாரிவா பவனஸ்த ததாஸ்து இத்தியர்த்தம். அப்படியே புஷ்ன அடிச்சது அப்படின்னா ஆத்த விட்டு கிளம்பவே உடனே இப்படி ஒரு பேய் காத்து அடிக்கிறது கிளம்பவே முடியலன்னு நம்ம சொல்லுவோம். அதுவே ஒரு தென்றல் ஒரு பிரீஸ் இருந்தது அப்படின்னா அது அனுகூலமாக இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு சாந்தமானவும் அனுகூல பவனஸ்ட அனுகூலமான ஒரு காத்து அப்படிங்கிற அனுகூலக இத்தியனேன சுபநிமித்தத்துவம் ச தர்சிதம். சரியா? அதுக்கப்புறம் மேலும் என்ன, சிவஷ்ச பந்தாகா, சிவஹா அப்படின்னா மங்களஹா, மங்களம். என்ன மங்களம் என்ன கிளம்பும் போது அப்படின்னா, ஏன்னா இவா காட்டு மார்க்கத்துல போக போறா, அப்புறம் நாட்டுக்கு போக போறா. சோ போற வழியில பங்க பாஷான கண்டக வியால சோராதி ரஹிதா இத்தியாவது. மங்களம் அப்படின்னா என்ன, சிவஹா அப்படின்னா மங்களஹா. அந்த மங்களம்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, பங்கம்னா சேரு, பாஷாணம்னா கல்லு, கண்டகம்னா முள்ளு, வியாலம்னா நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க, யானை வச்சு காட்டு யானை வச்சுக்கோங்கோ, டைகர் வச்சுக்கோங்கோ, பாம்பு வச்சுக்கோங்கோ, வியால சோராதி ரஹிதா, அந்த அந்த சோரன் முதலையா முதலியவைகள் முதல இந்த மாதிரி இருக்கிறவா இல்லாத ஒரு பாதை, அப்படிப்பட்ட பந்தாகா அஸ்யாகா பூயா. இருக்கா ஸ்லோகம், நல்ல ஸ்லோகம், பட் எப்படி எழுதியிருக்காருல, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகம். ரச ரம்யாந்தரஹ கமலினி ஹரிதைஹி சரோபிஹி சாயாத்ருமைஹி நியமித அர்க்க மயூக தாபைஹி பூயாத் குஷேஷய ரஜோ மிருது ரேணுஹு அஸ்யாஹ சாந்த அனுகூல பவனஸ்ச சிவஸ்ச பந்தாஹ. சரியா? இங்க வந்து அலங்காரம் பார்த்தேன்னா கமலினி ஹரிதைஹிங்கிற இடத்துல தத்குண அலங்காரம். தத்குண அலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லாம இருக்கலாம். இப்ப வந்து நான் போட்டு இருக்கிற மூக்குத்தியினுடைய கல்லு வந்து வைரக்கல்லா இருக்கும், வெள்ளையா இருக்கும். ஒரு ஒரு நான் இல்ல, ஒரு ஒரு ஸ்திரீயினுடைய மூக்குல இருக்கிற அந்த பெண் மூக்குத்தி இருக்கிற வெள்ளையான வைர மூக்குத்தியானது அவளுடைய உதடினுடைய செவப்பு தன்மையானது அதுல விழும்பொழுது அது ரெட்டா மாறிடுறது. சோ இதனுடைய தத்குணத்தை எடுத்துக்க, தத்குணம்னா தசிய குணம். இதுக்கு வந்து கோலியானந்தத்துல பாத்தேன்னா தத்குணக ஸ்வகுணத்தியாகாது அந்நதீய குணக்கிரக, தன்னுடைய குணத்தை விட்டுட்டும் இன்னொரு குணத்தை எடுத்துக்கிறது. பத்மராகாயதே நாசா மௌக்திகம் தே அதரத்விஷா, தே தவ உன்னுடைய அதரத்விஷா விட்டு அப்படின்னாலே உங்களுக்கு ஒளின்னு அர்த்தம், ஷார்ப் இது. சோ அந்த தே அதரம்ங்கிறது லோயர் லிப், அதனுடைய த்விஷா அதனுடைய அந்த ஒரு ஒரு ஒளியினால் நாசாமௌக்திகம் பத்மராகாயத்தே, உன் மூக்குல போட்டு இருக்கிற முத்து முத்தாலான மூக்குத்தியானது பத்மராகமா ஆயிடுச்சு. அந்த முத்தாலான அந்த முத்துங்கிற ஒரு இது போய் பத்மராகமா ஆயிடுச்சு. சோ தத் குணத்தை எடுத்துக்க, புரியுதா? ஒரு வஸ்துவானது தன்னுடைய குணத்தை விட்டு விட்டு இன்னொரு குணத்தை எடுத்துக்கிறது தத்குண அலங்காரம். சரியா இருக்கா? அப்புறம் ரஜஹ இவ மிருதுகு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா, ரஜஸை போல மிருதுவாக இருக்கின்ற ரேணுகு. சரியா? அப்புறம் பரிகரம், பரிகரம் வந்து சாபிப்பிராய விசேஷம், ஒன்னு ஒண்ணும் சாபிப்பிராயம் தான். சரியா? சோ கமலினி ஹரிதைஹி சரோபிஹின்னு சொல்லும் பொழுதே அந்த ஹரிதம் பச்சை அப்படிங்கறதே உங்களுக்கு பச்சை பசேன்னு இருக்கு அப்படின்னா அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. சோ இங்க எங்க சாபிப்பிராயம் என்ன அப்படின்னா, அவ பதிகிரகத்துக்கு போறான். சோ அப்ப வந்து அவளுக்கு வந்து தன்னுடைய சக்ஷுஸ்க்கு தன்னுடைய கண்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சுளீர்ந்த வெயில் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, வெறுத்து வெறுவெருக்க போய் நின்னாலும் வேலைக்காகாது. சோ அதனாலதான் சாயா துருமைகி என்ன நியமித்த அர்க்க மயூக தாபைகி சாயா துருமைகி. சோ தட் ஆர் கிவன் பை த போயட் இஸ் சாபிப்பிராய விசேஷனம், சும்மா போறது வரத்துக்கு எழுதுறது இல்ல. அதே மாதிரி அவளுடைய பாதை எப்படி இருக்கணும் அப்படின்னா, குஷேஷய ரஜோ மிருது ரேணுகு. அப்படியே குஷேஷயம்ங்கிறது லோட்டஸ்,
தாமரை, அதனுடைய ரஜோ ரஜஸ்ங்கிறது அந்த இது பராகங்கள், அந்த பராகங்கள் வந்து ரஜக இவ மிருதுகு ரேணுகு, அந்த ரஜஸுக்கு என்ன ஒரு மிருதுத்துவம், ஒரு கோமலத்துவம், ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கோ அது போல இருக்கின்ற ரேணுகு, அந்த தூசின்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல, பாதையில இருக்கிற அந்த மனம், அந்த சோ இந்த மாதிரி ஒன்னு ஒன்னும் அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி சூட்டபலா போட்டிருக்கிறதுனாலேயே இங்க பரிகர அலங்கார் ஜஸ்டிபிகேஷனே கொடுக்க வேண்டாம், அப்படியே ஸ்லோகம் படிக்கும் போதே நமக்கு தெரியறது இல்ல. சரியா இருக்கா? கமலினி ஹரித எல்லாமே சர்வே இத்தாதி சர்வே சவிஸ்மயம் ஆகர்ணயந்தி, எல்லாரும் ஒரே சவிஸ்மயம் ஆகர்ணயந்தி, அப்படியே ஒரு விஸ்மயத்தோட இவர் சொல்றத வந்து அப்படியே கேட்டுக்கிறார். தேவதைகளினால் அவள் என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஞாதி ஜன ஸ்னிக்தாபிஹி, ஞாத்தினா நமக்கு ஆன்சஸ்டர்ஸ் தெரிஞ்சவா உறவுகாரா ஞாத்தின்னு சொல்றோம், அந்த ஞாதி ஜன ஸ்னிக்தாபிஹி அவைகளுக்கு என்ன ஒரு ஸ்னிக்தம்னா திக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஞாதி ஜன ஸ்னிக்தம் அப்படின்னா சம்பந்தி ஜனவது ஸ்னேகசீலாபிஹி, நமக்கு உறவுகாரா கிட்ட வந்து எப்படி வந்து ஒரு ஸ்னேகபாவத்துவம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கின்ற இந்த தபோவன தேவதாபிகி, இந்த தபோவன தேவதைகளினால் அனுஜாத கமனா அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட ஒரு பிரஸ்தாவனையோட நீ இருக்க, சரியா? அனு அனு அனுமத பிரஸ்தானா அசித்வம், அதக அதனால என்ன அப்படின்னா நீ வந்து பிரணம பகவதீஹி, நீ வந்து பகவதிய நமஸ்காரம் பண்ணி, புரியதா? இல்ல இல்ல சோ இந்த வனதேவதைகளை நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு அர்த்தம், பகவதீஹிங்கிறதுனால அத சொல்ற, ஓகேவா? மேல சகுந்தலா சப்ரணாமம் பரிக்ரம்ய ஜனாந்திகம் ஹலா பிரியம்வதே நனு ஆரியபுத்திர தர்சனா உத்சுகாயாஹ அபி ஆசிரமபதம் பரித்யஜ்ய அன்யா பரித்யஜந்த்யாஹ துக்கேன மே சரணௌ புரதஹ பிரவர்த்தயத சப்ரணாமம் பரிக்ரம்ய ஜனாந்திகம், சோ நமஸ்காரம் பண்ணிண்டே வந்து ஒரு ஜனாந்திகம் அப்படின்னா ரகசியமா உன்னுத்தர்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா ஹலா பிரியம்பதே நனு ஆரிய புத்திர தர்சன உத்சுகாயாக அபி ஆசிரமபதம் பரித்யஜந்தியாக மே, அதாவது அந்த மேக்கு போறது இது ரெண்டும், இந்த தர்சன உத்சுகாயாக ஆசிரமபதம் பரித்யஜந்தையாக மே என்னுடைய சரணம், சரியா? ஹே பிரியம்பதே ஆரிய புத்திரரான அந்த துஷ்யந்தனை வந்து தர்சன உத்சுகாயாக பார்க்கணும்னு ஆசையோடு இருக்கின்ற மே, அப்புறம் அபி ஆசிரமபதம் பரித்யஜந்தியாக அதுக்கோசரம் ஆசிரம பதத்தை விடுகின்ற மே என்ன அப்படின்னா துக்கேன மே சரணம் புறத்தக பிரவர்த்ததே, அதாவது நான் போறேன் அப்படின்னா பதிகிரகத்துக்கு போறேன்னா எனக்கு ஒரு சந்தோஷங்கிறது இருக்கணும், வேக வேகமாக நடக்கணும், இருந்த பொழுதிலும் எனக்கு அவனை பார்க்கணுங்கிற ஆசைங்கிறது இருக்கு, அதுக்கோசரம் இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு போறேங்கிறது, அந்த ஆசிரமத்தை நான் விட்டுட்டு போறது எப்படி இருக்கு அப்படின்னா என்ன சரணங்கள் ரெண்டுமே துக்கேன சரணம் புறதக பிரவர்த்ததே, துக்கத்தோட அப்படின்னா இட் டேக்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் மீ டு லீவ் திஸ் பிளேஸ் தோ ஐ எம் சோ ஈகர் டு மீட் மை லவர் மை ஹஸ்பண்ட் ஸ்டில் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இங்கேந்து போறதுங்கிறது இது வந்து ஈஸி இல்ல, சரியா? சரியா அப்புறம் மேல பிரியம்மதி பிரியம்மதா ந கேவலம் தபோவன விரஹ காதரா சக்யா இவ த்வயா உபஸ்தித வியோகஸ்ய தபோவனஸ்ய அபி தாவத் சமவஸ்தா த்ருஷ்யதே. சோ ந கேவலம் தபோவன விரஹ காதரா, சோ வந்து தபோவன விரஹ காதரா அப்படிங்கிறது இந்த தபோவனத்த விரகம்னா
விட்டு விட்டு இருக்கிறது பிரியறது. சோ அதனால பயப்படுற நீ, பயப்படுறது நீ மாத்திரம் இல்ல, துவயா உபஸ்தித வியோகஸ்திய அப்படின்னா உன்னால் வைக்கப்பட ஆர் வரப்போகின்ற பாவினி, இனிமே ஃபியூச்சர்ல வரப்போற அந்த வியோகத்தினுடைய விகோயமானது தபோவனசியாபி தாவது சமவஸ்தா திருஷ்யதே. இந்த தபோவனத்திலும் ஈக்குவலி சி உனக்கு என்ன ஒரு ஒரு துக்கம் இருக்கோ, என்ன ஒரு விரகாவஸ்த விரக காத்தரானா வீரு பயம் என்ன இருக்கோ, ஐயோ இந்த தப்போவனத்தை விட்டுட்டு நான் எப்படி போவேன், பிறந்ததுல இருந்து இங்க தானே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விரக காத்திரத்துவம் உனக்கு இருக்கோனோ அது உனக்கு மாத்திரம் இல்ல, அந்த அவஸ்தைங்கிறது சமாவஸ்தா அப்படின்னா ஈக்குவலி இருக்கு. என்ன அப்படின்னா யாருக்கு இருக்கு அப்படின்னா வயா உபஸ்தித வியோகசிய, உன்னால் வைக்கப்படுகின்ற ஆர் வரப்போகின்ற அந்த வியோகமானது இந்த தபோவனஸ்யாபி தாவது சமவஸ்தா திருஷ்யதே, இந்த தபோவனத்திலும் ஈக்குவலா வி ஆர் ஏபிள் டு, ஐ எம் ஏபிள் டு பர்சீவ். புரியுதா? புரியுதா? அப்புறம் அதுக்கு வந்து எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு விரகாவஸ்தா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறேன். உத்கலித தர்ப கவலாக மிருக்யஹ பரித்யக்த நர்த்தனாக மயூராக அபசிருத பாண்டுபத்ராக முஞ்சந்தி அஸ்ரூணி இவ லதாக. மூணு. சோ உத்கலித, உத்கலித தர்ப கவலாக மிருக்யஹ. சோ அங்க இருக்க அந்த மிருகங்கள் இருக்கே அவைகள் வந்து உத்கலிதம் அப்படின்னா சர்வித்தம்னு அர்த்தம். சர்வித்தாக அபி அந்த வந்து அந்த கவலம் அப்படிங்கறது உங்களுக்கு தர்ப கவலம்ங்கிறது அந்த இதனுடைய தர்ப தர்ப அண்ட் கவலம்ங்கிறது உங்களுக்கு வந்து கிராஸுக்கும் இருக்கு ஒரு பிடி. சோ அந்த தர்ப கவலாக என்ன அப்படின்னா உத்கலிதாக சர்வித்தாக அபி முகாது பாதிதாக, அவைகள் வந்து அசப்போட்டுண்டே இருக்கு இருந்த பொழுதிலும் வாயிலிருந்து விடுது. சரியா? சோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சுக்கத்துல இருக்கும் பொழுது கடகடன் எல்லாம் இறங்கும், துக்கம் பயம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அது வாயிலே இருக்குமே தவிர உள்ள போகாது. இதுதான் கிரீவா பங்காபிராமம் முதல்ல படுத்தோம். முகூர் அனுபவத்தை செந்தனே தத்த திருஷ்டி அர்த்தாவலீடை விருத்த பயாது பூயசே பூயசா பூர்வகாயம். ஃபர்ஸ்ட் அங்கத்திலே நான் வந்து வாயில எப்படி வந்து வெச்சுண்டு ஓடுறதுன்னு, பாதி வாயில இருக்கு பாதி கீழே இருக்கு, அங்க வந்து பயத்தினால இங்க வந்து துக்கத்தினால. என்ன அப்படின்னா உத்கலித தர்ப கவலாக மிருக்யா, அது உண்மை. பரித்யக்த நர்த்தனாக மயூராக, எல்லாமே வந்து ஸ்திரீலிங்கம். மயூராக பரித்யக்த நர்த்தனாக, மயூரங்கள் அந்த பீகாக்ஸ் இருக்கு பாருங்க, அவைகள் வந்து எல்லாமே வந்து இது பீகாக்ஸ் சொல்லக்கூடாது, பிஎன் சொல்லணுமா, மயூராக பரித்யக்த நர்த்தனாக விடப்பட்ட நாட்டியத்தோடு இருக்கின்ற மயூரங்கள், அபசிருத பாண்டுபத்ராக லதாக அஸ்ரூணி முஞ்சந்தி இவ உத்பிரேக்ஷா. சோ அந்த கொடிகள் என்ன அப்படின்னா அபசிருத பாண்டுபத்ராக, விழப்பட்ட பாண்டுபத்திரங்கள் அப்படின்னா தன்னுடைய லீவ்ஸ் வந்து விழுந்துருத்து, அந்த லீவ்ஸ் விழறதுனாலேயே என்ன அப்படின்னா அவைகள் வந்து அஸ்ரூணி முஞ்சந்தி இவ, அந்த இலை விழறதே அவைகள் கண்ணீரை விடுற மாதிரி இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி இருக்கு ஆசிரமத்தினுடைய நிலைமை. மயூராக மயூரஸ்திரியா அபஸ்ருதாக வனலதா ரூபா பந்துஸ்ரீயா கலத் பாண்டு பத்திர அபதேசேன அஸ்ரூணி முஞ்சந்தி இவ. இப்படி இங்க வந்து எல்லாம் என்ன அப்படின்னா சொல்ல பண்றது உங்களுக்கு வந்து பிரஸ்துதம் சொல்லி ஒரே நிமிஷம், பிரஸ்துதம் சமாசோக்தி, சமாசோக்தி ரூபமாக ஒரு உத்பிரேக்ஷா இங்க. சரியா? இந்த இடத்துல இது சமாசோக்தி மூல உத்பிரேக்ஷா ஒண்ணு, இது ராஜா போட்டிருக்கார். இன்னொன்னு வந்து என்ன சொல்லலாம், சமுச்சய அலங்காரம் சொல்லலாம். பல ஆக்டிவிட்டி அதே சமயத்தில் நடந்துட்டே இருக்கு, மிருகங்கள் தர்ப்பங்களை தர்வணம் பண்ணிட்டே விடுறது, மயூரங்கள் வந்து நிருத்தியத்தை விட்டுடுறது, இந்த கொடிகள் வந்து அப்படியே வந்து அதனுடைய இலைகள் வந்து விழுந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பல கச்சந்தி லிக்க ஒரு பஷ்யந்தி ஒரு நிறைய வரும், நீங்க கோவலானந்தத்துல சமுச்சயத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து ஒரே சமயத்துல நடந்தது அப்படின்னா அது சமுச்சயம். சரியா இருக்கா? உத்கலித தர்ப கவலாக மிருக்யா பரித்யக்த நர்த்தனாக மயூராக அபசிருத பாண்டுபத்ராக முஞ்சந்தி அஸ்ரூணி இவ லதாக. சோ லதாக அஸ்ரூணி முஞ்சந்தி இவங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேட்சம். சரியா?
शकुंतला स्मृत्वा तात लता भगिनी वनज्योत्सनाम तावत आमंत्रयिष्ये हाँ सो வந்து என்ன அப்படினா யோசிச்சுட்டு தாத்த லதா பகினி இந்த இந்த லதா இந்த கொடியானவள் எனக்கு ஒரு சிஸ்டர் போல யாரவோ அப்படின்னா அந்த வனஜோத்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்கத்துல அந்த வனஜோத்னாக்கு தான் ஜலம் ஊட்டணும் தாவது அத்திர தாவது ஆமந்திர இஷ்யே நான் வந்து அவகிட்ட வந்து இங்க சொல்லிட்டு போறேன் அனுமதியும் யாச்சை இஷ்யே நான் வந்து அவகிட்ட விடை பெற்று கொண்டு செல்கிறேன் அதுக்கப்புறம் கண்வ கண்வ அவேமி தே யஸ்யாம் சோதரிய ஸ்நேகம் இயம் தாவத் தக்ஷிணேன அவைமிதே யஸ்யாம் சோதரிய ஸ்நேகம் யஸ்யாம் எந்த வனஜோச்சனாயாம் தே தவ உன்னுடைய சோதரிய ஸ்நேகம் ஒரு சோதரிய சோதர பாவத்தோட ஒரு சிஸ்டர் போல இருக்கின்ற அதை அகம் அவைமி அவைமிங்கிறது உங்களுக்கு இன்கதோ அவங்கிறது இன்கதோல ஏதி இதா எந்தி இருக்கணும் ஏமி இருக்கணும் அதுல அவ பிளஸ் ஏமி அவைமி அப்படிங்கிறது ஐ நோங்கிற அர்த்தம் எனக்கு தெரியுங்கிற அர்த்தம் இயம் தாவது தட்சிணேன சோ இந்த சந்நிகித தட்சிண பாகா இத்தியர்த்தா இந்த ரைட் சைட்லதான் அவ இருக்கா அப்படின்னு அங்க அழிச்சுட்டான் சகுந்தலா லதா முபேத்திய ஆலிங்கிய உங்களுக்கு பிரதமாங்கத்துல சூத சங்கதாபி இயம் வனஜோட்சனான்னு வரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல துஷ்யந்தன் வர சமயத்துல எப்படி இந்த வனஜோட்சனாவானவள் சூத்தன் தன்னுடைய அந்த மாம்பழத்தோட இருக்காளோ அந்த மாதிரி அப்படின்னு வரும் சரியா மேல லதா முபேத்திய ஆலிங்கிய வனஜோஸ்னே சூத சங்கதாபி மாம் பிரத்யாலிங்க இதோகதாபிஹி சாகாவாஹாபிஹி அத்திய பிரபிருத்தி தூர பிரதிவர்த்தினி பவிஷ்யாமி தாத அகமிவ இயம் த்வயா சிந்தனியா மேலும் என்ன அப்படின்னா லதாம் உபேத்திய ஆலிங்க அந்த கொடி கிட்ட போயிட்டு அதை ஆலிங்கனம் பண்ணிக்கிறா கட்டிக்கிறா கட்டினுட்டு ஹே வனஜோத்னே சூத சங்கதா அபி உனக்கு வந்து உன்னுடைய சூத்தன் உன்னுடைய நாயகன் வந்து கிடைச்சிட்டான் அவனோட நீ சேர்ந்து இருந்த பொழுதிலும் கூட அந்த கொடியானது மரத்தோடு மரத்து மேல படர்ந்து இருக்கு இல்லையா சோ அததான் வந்து என்னமா வர்ணிக்கிறா அப்படின்னா அந்த லதாங்கிறது ஒரு ஸ்திரீ அந்த சூத்தன்கிறவன் ஒரு புருஷன் சோ இந்த லதாவானவள் சூத சங்கதா அபி அந்த சூத்தனோட சேர்ந்து இருந்த பொழுதிலும் கூட மாம் பிரதி ஆலிங்க ஆலிங்கத ஆலிங்க இதோ கதாபி கதாபிஹி சாகாவாகாபிஹி சோ மாம் பிரதி ஆலிங்க என்ன வந்து பிரத்யாலிங்க என்ன வந்து கட்டிக்கோ என்ன வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கோ எதனால அப்படின்னா இதோ கதாபிஹி சாகாவாகாபிஹி உன்னுடைய சாக ரூபமாக இருக்கின்ற வாகு வாக அங்கிறது பாகு மாதிரி அந்த சாக ரூபமாக இருக்கின்ற உன்னுடைய கைகளினால் அது எப்படி இருக்கு அப்படின்னா இதோ கதாபிஹி Though it is spreading towards the chuta maratha nokki ponalum kuda andha kodigalala kodigalanadu appadi patta marathai nokki sendru kondirikkindra kaiyaga irukkindra unnudaiya shaakaiyinal ennai nee aalinganam puriyudha clear ah iruka clear ah got it ama adavadhu சூதாஸ்லேஷேன மத் ஆஸ்லேஷனம் அசக்கியம் இது அபிசப்தேன தியோத்தியதே சூத சங்கதா அபின்னு போட்டிருக்காரோனே சூத சங்கதா அபி அப்படின்னு அந்த அபிபதம் எதுக்கு அப்படின்னா நீ வந்து சூத்தத்தை வந்து கட்டின்னு இருக்க அதனால என்ன ஆஸ்லேஷனம் பண்றதுங்கிறது அசக்கியம் தத் அசக்கியத்துவம் பரிஹரதி இதோ கதாபிஹி இது ந சூத ஆலங்கன பிரசிருதாபிஹி இது பாவ அதாவது நீ வந்து இங்கேந்து உன்னுடைய வாகுவானது ஆலிங்கனம் பண்றதுக்கு போறது போற வழியில என்னையும் ஆலிங்கனம் பண்ணின்னு போனா சோ வந்து என்ன அப்படின்னா சூத்தத்தை சூத்த நீ வந்து சூத்தனைதான் ஆலிங்கனம் பண்றதுக்கு போறேன்னு நான் சொல்ல வரல உன்னுடைய கை அந்த பக்கம் போறது அப்படியே என்னையும் ஆலிங்கனம் பண்ணி அதுக்கப்புறம் போய் அதை ஆலிங்கனம் பண்ணிக்கோ ஏன் அப்படின்னா மத்கிருதே அபி தே சூத வியோகா மாஸ்து இது நாயிகாயாக தஸ்யாம் ஸ்னேக தயாதேகே அதிசயக பிரதீயதே என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கிறேங்கிறதுனால அந்த சூத்தனை நீ விட்டுருக்க கூடாது ஏன்னா இப்போ நான் பதிக்கிறதுக்கு போய் அவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு போறேன் சோ நீ வந்து பண்ணாம இருக்க போறது சரியா வந்து சாகாயாக பாகத்வ ஆரோபேன பாகுத்வ ஆரோபேன வனஜோச்சனாயாக
உனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது சுவசத்துவம் இதை போட்டிருக்க கம்யதே. இது வந்து ஏகதேச விவர்த்தி ரூபகம். இங்க வந்து சாக்காவானது ஒரு பாகு ரூபத்துல ஆரோபணம் ஆறுது, அந்த இந்த வனஜோச்சனாங்கிறது ஒரு அதை ஆசிரியம் பண்ணிட்டு போறவளாக ஆரோபணம் ஆறுது. சரியா? ஏன் பிரத்யாலிங்கனே ஏத்தும் ஆக, ஏன் பிரத்யாலிங்கனம் பண்ணிக்கணும், இப்ப என்ன இப்ப என்ன அவசரம் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து கிளம்பி போயிடுவேன், நான் வந்து இதக அத்திய பிரவருத்தி தூர பரிவர்த்தினி பவிஷ்யாமி, இனிமே நான் வில் கோ வெரி ஃபார், அனேன புனர் வார்த்தா மாத்திரம் அப்படி உபலப்தும் ந சக்கியம் இது தியோதே. இனிமே வந்து வனஜோத்ஸனாவை பத்தி எனக்கு வந்து வார்த்தா ஒரு நியூஸ் கூட வரப்போறது இல்ல. தேன வியோக துக்கசிய பிரபல தரத்துவம் ச. இதனால என்ன அப்படின்னா, குழந்தையிலேருந்து வளர்க்கப்பட்ட ஒரு ஒரு கொடியினுடைய கொடி சம்பந்தமான விஷயம் கூட இனிமே எனக்கு தெரிய போறது இல்ல. ஏன்னா நான் பதிகிரகம் பிரஸ்திதா அகம் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் தாத்த அகம் இவ இயம் துவயா சிந்தனியா, நீங்க வந்து இவளை வந்து எது போல பாத்துக்கணும் அப்படின்னா, என்ன எப்படி பாத்துருந்தேளோ அதே மாதிரி நீங்க இன்னொரு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்றா. அதுக்கு மேல கன்வர் சொல்றா, படிங்கோ. சங்கல்பிதம் பிரதமமேவ மயா தவார்த்தே பர்த்தாரம் ஆத்மசதிருஷம் சுக்ருதைஹி கதாத்வம் பூதேன சம்ஷ்ருதவதி நவமாலிகா இயம் அஸ்யாம் அகம் த்வயி ச சம்ப்ரதி வீதசிந்தஹ. சோ வந்து என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பதிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சங்கல்பம் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி சுக்ருத வசாத்து உனக்கு நல்ல, அதாவது துஷ்யந்தனுக்கு தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கல, நல்ல ஒரு பதிக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். சுக்ருத வசாத்து உனக்கு அதுக்கு அடைந்து விட்டாய், அந்த நல்ல ஒரு பதியை நீ வந்து அடைஞ்சாச்சு. அதே மாதிரி இந்த நவமாலிகாவானவள் சூச்சேன சம்ஸ்கிருதவதி, அவளும் வந்து சூத்தத்தோட சேர்ந்து விட்டா, இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, சம்பிரதி அகம் துவயிச்ச அஸ்யாம் நவமாலிகாயாம் ச வீத சிந்தக, போக்கடிக்கப்பட்ட கவலையோட இருக்கின்றேன் நான். அதாவது அசோச்சியாகி பிதுகு கன்யா ச பர்த்ரு பிரதிபாதிதா. இது அசோச்சியா கவலைப்பட வேண்டாம், அப்பா யாருக்கு எப்படி எங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா, கன்யாவானவள் நல்ல ஒரு பர்த்தாக்கு கொடுக்கப்பட்டாளேயான அந்த அப்பா வந்து கவலையோட கவலை இல்லாம இருக்கலாம். இது பார்க்கலாம். மயா தவ அர்த்தே பிரதமம் ஏவ சங்கல்பிதம், என்னால் தவ அர்த்தே உன்னை குறித்து பிரதமம் முதல்லேயே ஏவம் சங்கல்பிதம், ஐ ஹவ் ஆல்ரெடி டிசைடட், ஐ ஹவ் மேட் அ டிசிஷன். என்ன அப்படின்னா, ஆத்ம சதிருஷம் பர்த்தாரம் துவம் சுக், இந்த மாதிரிதான் டிசைட் பண்ணிருக்கேன். அதுக்கு ஏத்த மாதிரியே என்ன அப்படின்னா, ஆத்மசதிருஷம் பர்த்தாரம் துவம் சுக்ருதைஹி கதாசி, ஆத்மசதிருஷம் உனக்கு சூட்டபலான ஒரு பர்த்தாரம் ஒரு பர்த்தாவை துவம் சுக்ருதைஹி கதாசி, நல்ல ஒரு சௌபாகிய வசாத்து நீ வந்து அடைஞ்சுட்ட. அதாவது ஸ்வசௌபாகியாதிபிகி நிஜ புண்ணியைகி, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அடைஞ்சது. மேலும் என்ன, மத் பிரயாசம் வினாயேவ, நான் வந்து இதுல ஒரு எஃபர்ட்டும் போடல, தோ ஐ ஹேட் ஆல்ரெடி டிசைடட் டு கிவ் யூ to a suitable groom, still I have not taken any step. உனக்கு உன்னோட சௌபாகிய வசாத்து, உன்னுடைய டேலண்ட் ஆலையும் புண்ணிய வசாத்து, அதனாலேயே என்னுடைய பிரயாசம் வினா உனக்கு வந்து அடைஞ்சாச்சு. மேலும் என்ன, எம் நவமாலிகாச்ச, இந்த நவமாலிகாவோ என்ன சூச்சேன சம்ஸ்ருதவதி, அவ சூத்தத்தோட சேர்ந்துட்டான். சரியா? மேலும் என்ன, அஸ்யா அதாவது நவமாலிகா சம்ஸ்ருதவதி அப்படின்னு சத்ருல இருக்கு, சம்ஸ்ருதவதி நவமாலிகா சூத்தேன சக, ஓகேவா, அஸ்யாம் துவயி ச சம்பிரதி அகம் வீத சிந்தா, அஸ்யாம் நவமாலிகாயாம் துவயி சகுந்தலாவான உன்னிடத்திலும் அகம் இதானீம் சம்பிரதி வீத சிந்தக, போக்கடிக்கப்பட்ட கவலையோடு இருக்கு. ஸ்லோகம் இந்த அலங்காரம் பார்த்தேன்னா, பிரஹர்ஷணாலங்காரம்னு ஒண்ணு, சமாலங்காரம்னு ஒண்ணு, அப்புறம் உங்களுக்கு வந்து சமாசோக்தி இருக்கு, அதுக்கப்புறம் அர்த்தாவிருத்தி தீபகம் இருக்கு, காவியலிங்கம் இருக்கு, அஞ்சு அலங்காரம் இந்த ஸ்லோகத்துல. எப்படியும் பார்க்கலாம் ஒன்னொன்னா. பிரஹர்ஷணாலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எஃபர்ட்டும் போடாம உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்தனா அது பிரஹர்ஷன். இங்க ஒரு எஃபர்ட்டே போடல, அதுக்குதான் வந்து மத்து இங்க சந்திராலோகத்துல அழகா எழுதியிருக்காரு, ஸ்வசௌபாகியாதிபிகி நிஜ புண்ணியைகி மத் பிரயாசம் வினாயேவ. சோ நான் எஃபர்ட்லெஸ்லி, நான் ஒரு எஃபர்ட் போடாம எனக்கு ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்தனா, இது வந்து விஷமாலங்காருக்கு ஆப்போசிட். இது பிரகர்ஷணம்ங்கிறது இல்ல, பிரகர்ஷணம் இல்ல, சமம் தான் விஷமத்துக்கு ஆப்போசிட். பிரகர்ஷண அலங்காரம்ங்கிறது எஃபர்ட் போடாம ஒன்னு அடைஞ்சு கொடுத்து அப்படின்னா அதுதான்.
சரியா? என்ன தெரியுமா அதுக்கு லட்சணம்? உத்கண்டிதார்த்த சம்சித்திர் வினா எத்தனம் பிரகர்ஷனம், எத்திர எத்தனம் வினா உட்கண்டா உத்கண்டிதார்த்த சம்தி சம்சித்தி அப்படின்னா நினைச்ச காரியமானது நடந்தேறிந்து விட்டதோ அது உங்களுக்கு பிரகர்ஷனம். சரியா? அது கிளியரா இருக்காது பிரகர்ஷனம். அது நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னா, துவயோகோ அனுரூபயோகோ சமாகம வர்ணனாத்து சமம். அனுரூபமான ரெண்டு பேருக்கு ஒரு சமாகமம், துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் ஒரு சமாகமம், வனமாளிகாக்கும் இந்த சூத்தத்துக்கும் ஒரு சமாகமம். அதனால சமாலங்காரம். சரியா? சமம் சியாது வர்ணனம் எத்திர துவயோகோ அபி அனுரூபயோகோ. ஓகேவா? அது சமாலங்காரம். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சூத்த மாளிகா வந்து ஒரு ஸ்திரீ மாதிரியும், சாரி சூத்தம்ங்கிறது ஒரு புருஷன் மாதிரியும், நவமாளிகா வந்து ஒரு ஸ்திரீ மாதிரியும் ஆரோபம் பண்ணி சொல்றப்பட்டதுனால சமாசோக்தி. சரியா? கிளியரா இருக்கா? அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த ஆவிருத்தி தீபகம் பார்த்தேன்னா, நம்ம யூஸ் பண்ற சந்திராலோகம்னுடைய வருஷன் படி ஆவிருத்தி தீபகம் வராது, அர்த்தாவிருத்தி. இவருடைய ராஜாதுல வந்து இங்க பார்த்தேன்னா, இப்ப இவருடைய ஸ்லோகம் பார்த்தேன்னா, சங்கல்பித்தம்னு ஒரு பதம் இருக்கு, சங்கத்தவத்தின்னு ஒரு பதம் இருக்கு, நமக்கு வந்து சம்ஸ்கிருதவத்தின்னு இருக்கு, அதையும் வேணா சேர்த்துக்கலாம். பட் இந்த சங்கல்பித்தம் சங்கதம் இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் டெல்ஸ் சேம் மீனிங். சரியா? நிச்சயம் பண்ணப்பட்டது அதே மாதிரி சங்கத்தம் நடந்தேறியது. சரியா? அந்த மாதிரி ஒரே அர்த்தத்துல இருக்கிற ரெண்டு பதம் சொல்றதுனாலயே இது அர்த்தாவிருத்தி தீபம். உங்களுக்கு வந்து உன்னிலந்தி கதம்பாணி ஸ்புடந்தி குடஜோத்கமாக, இதான் வந்து கோலானந்தம் எக்ஸாம்பிள். இதுல வந்து உன்னிலந்தி ஸ்புடந்தி ரெண்டும் வேற வேற பதமா இருந்தாலும் அர்த்தம் ஒண்ணுதான், அர்த்தாவிருத்தி தீபகம். சரியா? உங்களுக்கு தீபகமே பதாவிருத்தி அர்த்தாவிருத்தி உபயவிருத்தி ரெண்டுமே இருக்கு, மூணுமே இருக்கு. சோ வந்து பதாவிருத்தியில வந்து உங்களுக்கு ஒரே பதம் ரிப்பீட் ஆகும், வர்ஷதி அம்புதமாலாயம் வர்ஷதி ஏஷாச்ச சர்வரின்னு சொல்லும் போது வர்ஷதி வர்ஷதிங்கிற பதம் ரிப்பீட் ஆகுது. சோ அது பதவிருத்தி தீபகம். அர்த்தாவிருத்தி தீபகம்னு சொல்லும் பொழுது பதங்கள் வேறையா இருக்கலாம், அது கொடுக்குற அர்த்தம் சேம். உண்மையிலந்தி ஸ்புடந்தி ரெண்டும் மீன்ஸ் சேம், the two words with the same meaning, அது வந்து அர்த்தாவிருத்தி தீபகம். உபயாவிருத்தின்னு சொல்லும் பொழுது மாத்தியந்தி ஜாதகாக திருப்தாக மாத்தியந்தி ச சிகாவலாக, இந்த இடத்துல மாத்தியந்தி மாத்தியந்திங்கிற பதங்களும் சேம் அர்த்தங்களும் சேம். புரியுறதா? அது உபயாவிருத்தி. சோ இந்த இடத்துல வந்து நம்ம இவரத வச்சுக்கலாம். நம்மளுடைய புக்ல இருக்கிற வெர்ஷன் படி பார்த்தேன்னா, நீங்க வந்து சங்கல்பித்தம் சம்ஸ்கிருதம்னு சேர்த்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சம்ஸ்கிருதவதி அதுவா? அதை சேர்த்துக்கணுமா? பட் இவரது படி உங்களுக்கு சங்கல்பித்தம் சங்கதம் இது ரெண்டுத்தினால உங்களுக்கு அர்த்தாவிருத்தி தீபகம். அப்புறம் காவியலிங்கம். சரியா? ஓடுறாரு பாருங்க. சங்கமன ரூப ஏக தர்மசிய பதபேதேன நிர்தேசாது. ஓகே. சமோசக்தி துல்லிய யோகிதா அதுங்க இந்த இதுல இந்த நம்ம சந்திரகலால துல்லிய யோகிதா சமோசக்தி துல்லிய யோகிதா வந்து சங்குச்சந்தி சரோஜானி ஸ்வைரிணி வதனானி அதானே சரோஜங்கள் ரெண்டும் ஒரே சமயத்துல நடந்ததுன்னா. ஆமா. சோ இப்போ இதுல என்ன சொல்லிக்கலாம், இவளுடைய சகுந்தலையனுடைய சங்க இதுவும் நடந்தேறியது, இவளுடைய அவளும் சங்கத்தமா போறா இவளும் சங்கத்தம். ஓகே, துல்லிய யோகிதாவும் சொல்லிக்கலாம். பட் ராஜா சொல்லல. சரியா? அதான் சரியா இருக்கா? ஸ்லோகம் கிளியரா இருக்கா? சங்கல்பிதம் பிரதமமேவ மயா தவார்த்தே பர்த்தாரம் ஆத்மசதிருஷம் சுகிருதைர் கதாத்வம் சூதேன சம்ஸ்ருதவதி நவமாலிகாயம் அஸ்யாமஹம் த்வயிஜ சம்ப்ரதி வீத சிந்தா. மேல இந்த வழிய வந்து அனுசர அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சூத்த மாளிகாவை இந்த நவமாளிகாவை பாக்குறதுக்கோசரம் ஷீ கே வெண்ட் அவே ஃப்ரம் த ரூட். இப்படி போனோம், இப்படி போய் அவளை பார்த்துட்டு போயிருக்கா, அதுக்கோசரம் இந்த பதம் இதானம் பிரதிபத்தியஸ்வ அத கமனாய பிரேரயதே இது அனேன நவமாளிகா மந்திரணார்த்தம் தயா பூர்வம் மார்க்க பரித்தியாக கிருதா இது தியோத்ததை. எப்படி வரும் மைனியூட்டா நோட் பண்ணி வியாக்கியானம்
ஏதோ இந்த வழியில போனா ஆச்சு இல்லையா, நவமாளிகா கோசரம் அவ அப்படி போயிட்டா அது இல்ல வழி திருப்பி இப்படி வாங்குறாரு. சகுந்தலா சக்யௌ ப்ரதி ஹலா ஏஷா த்வயோஹோ யுவயோஹோ நனு ஹஸ்தே நிக்ஷேபஹ. இவங்க ரெண்டு பேர் கிட்ட இவளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் வந்து ஒப்படைக்கிறேன். ஏஷாங்கிறது இங்க நவமாளிகா, நவமாளிகா ஏஷா நவமாளிகா த்வயோஹோ யுவயோஹோ துவயோ த்வயோஹோ நனு ஹஸ்தே நிக்ஷேபஹ, உங்களுடைய ஹஸ்தத்துல நான் வைக்கிறேன். அர்ப்பிதா சாவதானம் ரக்ஷணியா இது யாவது, அதாவது நிக்ஷேபகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காலாந்தரே புனர் கிரகணாம்சம் அபி சூச்சது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பி வாங்கி நிடுவோம். நியாசம்தான் வெறும்னு கொடுத்துட்டு தான் போறா, பர்மனண்டா அவாழ்து இல்லைன்னு இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் சக்யவ் அயம் ஜனக கசிய ஹஸ்தே சமர்ப்பித்தக. நவமாளிகாவை எங்க கிட்ட கொடுத்துட்ட அத நாங்க பாத்துக்கிறோம். அயம் ஜனகன்னு அவன் ரெண்டு பேரையும் சொல்லிக்கிறான், எங்களை யார்கிட்ட ஒப்படைக்க போறேன் சகி ஜனக என்ன போட்டிருக்கேன். தத் விரகோத்கண்டாம் பங்கியா நிவேதயதி ஆவாம் ஏனாம் பாலையாவ ஆவயோகோ த்வத் விரகே காகதிஹி இதி பாவ. ஏனாம் வனஜோச்சனாம் வனமாளிகாம் ஆவாம் பாலையாக, நாங்க பாத்துக்கிறோம். ஆவயோகோ எங்க ரெண்டு பேரோட விரகே காகதிஹி எங்களுக்கு நிலைமை நம்ம அப்படின்னு பாஷ்ப விசர்ஜனம் உத்கண்ட அனுபாவ. சரியா, அழரா அனசூயே அலம் ருதித்வா நனு பவதிபியாமேவ ஸ்திதி கர்த்தவ்யா நகுந்தலா. நீயே அழுதுட்டேனா பதிக்கிறோம் எவ்வளவு அழ போறா, அதனால கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்றான். அதோட இன்னைக்கு கிளாஸ நிறுத்திக்கலாம். ஓகே.